ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிப்போம். ஏலும் மகிமையான எழுப்புதல் தேவாலயம் நடத்தும் இந்த நேரடி ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட இணைந்திருங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. Hallelujah. 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 With great joy, even this on this Lord's Day, I welcome you in the precious name of our Lord and Savior Jesus Christ. இந்த கர்த்தருடைய நாளிலேயும் இந்த காலவேளையிலேயும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். I believe today God is going to do something marvelous in your life. இந்த நாளிலேயும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்று நான் நம்புகிறேன். Because our God, with him all things are possible. ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. Hallelujah. Hallelujah. He is the same yesterday, today and forever. அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். I also welcome those who are joined with us in this online service. இந்த நேரலை ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற அவர்களையும் நான் வரவேற்கிறேன். In the sweet name of Jesus, I welcome you. இனிமையான இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Wherever you may be, in whatever part of the world you may be watching this service, உலகத்தின் எந்த பகுதியிலே இருந்து இந்த ஆராதனையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும், Today the hand of God is going to touch you. இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் உங்களை தொட போகிறது. Surely the Spirit of the Lord is going to move in a marvelous way. நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதமான விதத்தில் கிரியை செய்ய போகிறார். Our God is not contained by any distance. ஏதோ ஒரு தூரத்துக்கும் சமீபத்துக்கும் மாத்திரம் அவர் தேவன் அல்ல. He fills the whole heavens and the earth with his presence. அவர் வானத்தையும் பூமியையும் அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறார். Today he will speak to you. இன்றைக்கும் அவர் உங்களோடு கூட பேசுவார். Shall we turn our Bibles to Psalm 55 verse 16 to verse 19. நம்முடைய வேதத்தை சங்கீதம் 55 16லிருந்து 19க்கு திருப்பி கொள்வோம். Psalm 55 verse 16 to verse 19. சங்கீதம் 55 16லிருந்து 19. We will be reading from ERV version. ERV versionலிருந்து நாங்கள் வாசிக்கிறோம். Easy to read version. சுலபமாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு. We shall read. அதை நாம் படிப்போம். I will call to God for help. And the Lord will save me. I speak to God morning, noon and night. I tell him what upsets me and he listens to me. I have fought in many battles, but he has always rescued me and brought me back safely. God, who has always ruled as king, will hear me and punish my enemies. But they will never change. They don't fear and respect God. உதவிக்காக நான் தேவனை கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு பதில் தருவார். நான் தேவனோடு மாலை காலை நடுப்பகல் வேளையில் பேசுவேன். என் முறையீடுகளை தேவனுக்கு சொல்லுவேன், அவர் நான் கூறுபவற்றை கேட்கிறார். நான் பல யுத்தங்களில் போரிட்டுள்ளேன், ஆனாலும் தேவன் எல்லாவற்றிலும் என்னை காப்பாற்றி என்னை பத்திரமாய் திரும்பவும் அழைத்து வந்தார். தேவன் நான் கூறுவதை கேட்கிறார், நித்திய அரசர் எனக்கு உதவுவார். Hallelujah. Hallelujah. The scripture portion that we just read for our this morning's meditation is from ERV version. இந்த காலவேளையிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி ERV version லிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. It brings out the meaning more beautifully and clearly for us to understand. இந்த வசனங்களுடைய அர்த்தத்தை இன்னும் அழகாய் புரிந்துகொள்ளும்படியாக அது இருக்கிறது. The version of Bible that you are using, you continue to use it. நீங்க பயன்படுத்துகிற அந்த மொழிபெயர்ப்பை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துங்க. I know that it is much more superior in vocabulary and in command and so on. வார்த்தை நயத்திலும் எழுத்து நயத்திலும் கட்டளையிலுமே அது மேன்மையாக தான் இருக்கிறது. But if you want to understand the word of God in a easy way and if you want to know the word of God's essence and meaning, you can refer this ERV version. இந்த தேவனுடைய வார்த்தையை சுலபமாய் புரிந்து கொள்ள, அதனுடைய சாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள, இந்த சுலபமாய் அறிந்து கொள்ளக்கூடிய இந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். This ERV version is available in both Tamil and in English. இந்த சுலபமாய் அறிந்து கொள்ளக்கூடிய இந்த மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்திலேயும் இருக்கிறது, தமிழ்லேயும் இருக்கிறது. You can get it in ELS or you can also have it in online. Online la neenga paarkalam the bible alladhu ESL-ஐயும் neenga petrukollalam. Here the psalmist says, inge sangeethakaran solugirar, I will call to God for help and he will save me. உதவிக்காக நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு உதவி செய்வார். Hallelujah. Hallelujah. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, our God is the one
who helps us in our helpless situation. உதவி அற்ற நேரத்திலே நமக்கு உதவி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். In Psalm 68 and verse 5, சங்கீதம் 55:8-லே the Bible says he is the father of the fatherless. வேதம் சொல்கிறது திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Even today probably you might have come here as a helpless person. இன்றைக்கும் கூட நீங்க உதவி அற்ற ஒரு நபராக இந்த இடத்திலே வந்திருக்கலாம். You may say there is no one to really help me. In this world இந்த உலகத்திலே உண்மையா எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லலாம். You may have friends, you may have relatives, you may have people in influential position also. உங்களுக்கு நண்பர்கள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், பதவியில் இருக்கிற நபர்கள் கூட உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். But in the time of need nobody would have come forward to help you. ஆனா தேவை என்ற நேரத்திலே யாரும் முன் வந்து உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். In the time of your need they might have not have come forward to help you. உங்களுக்கு அந்த தேவை நேரத்திலே அவர்கள் முன் வந்து உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். In the time of need you may be in despair, walking alone as a lonely person through that path of sorrow. அந்த தேவை நேரத்திலே நீங்கள் அந்த தேவை சந்திக்கப்படாமல் வியாகுலத்திலே வேதனையிலே தனிமையாய் நடந்து கொண்டிருக்கலாம். There is a God who helps you in your helplessness. அந்த உதவியற்ற நேரத்திலே உங்களுக்கு உதவி செய்யும்படி தேவன் ஒருவர் இருக்கிறார். When you expect people to help you and wherever you look for help when you are no helping hand had come to you, you may get discouraged. உங்களுக்கு உதவியை நாடி மனிதர்களிடத்திலே போய் அந்த உதவி வராத நேரத்திலே நீங்கள் சோர்ந்து போய் விடுகிறீர்கள், வேதனைப்படுகிறீர்கள். It is then we should lift up our eyes and look to God who helps us. அந்த நேரத்துல தான் நமக்கு உதவி செய்கிற தேவனை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். Psalm 121 verse 1 and verse 2 says, சங்கீதம் 121:1-2 சொல்கிறது, I will lift my eyes to hills, from whence comes my help. My help comes from the Lord who made the heaven and the earth. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Hallelujah. Hallelujah. Today there is a source from where you can receive a divine help. ஒரு தெய்வீக உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு என்று இருக்கிறது. Hallelujah. Hallelujah. It is from the Almighty God. அது சர்வ வல்லமையுள்ள தேவன். Today you can look up to him. இன்றைக்கு நீங்க அவரை நோக்கி பார்க்கலாம். Like the psalmist you can also cry out. சங்கீதக்காரனை போலவே நீங்களும் அழுது சொல்லலாம். I call to God for help. உதவிக்காக தேவனை நோக்கி முறையிட்டேன். The Lord will save me. கர்த்தர் எனக்கு பதில் தருவார். Hallelujah. Hallelujah. But how to receive this divine help in the time of our need? நம்முடைய தேவையின் நேரத்தில் எப்படி இந்த தெய்வீக உதவியை நாம் பெற்றுக்கொள்வது? First of all you have to call on the Lord who helps you. முதலாவது உங்களுக்கு உதவி செய்கிற தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். Look again at Psalm 55 verse 16. மறுபடியும் சங்கீதம் 55:16 நாம் வாசிப்போம். The psalmist says, சங்கீதக்காரன் சொல்கிறார், I will call to God for help and the Lord will save me. உதவிக்காக நான் தேவனை கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு பதில் தருவார். Hallelujah. Hallelujah. The one and only person who is able to help us at all times is our Lord Jesus Christ. எல்லா நேரத்திலும் எப்போது நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். Sometimes when we go through despair, அநேக நேரத்திலே வேதனையின் ஊடாய் நாம் கடந்து செல்கிறோம். The first thing that comes to our mind is, முதலாவது நம்முடைய சிந்தைக்கு வருகிற காரியம், Shall I approach this so and so person for help? உதவிக்காக இந்த குறிப்பிட்ட நபரை நான் நாடலாமா? Shall I go to this doctor? Can I go to this lawyer? இந்த மருத்துவரிடத்திலே, இந்த வக்கீலிடத்திலே நான் போகலாமா? We are reminded of our friends. நம்முடைய நண்பர்களை நாம் நினைவு கூறுகிறோம். We remember our colleagues and we think, can I go and ask for help? நம்மோடு உடன் வேலை செய்கிற நபரை நினைவு கூர்ந்து அவர்களிடத்தில் உதவி கேட்கலாமா என்று யோசிக்கிறோம். It is true, in the time of despair we run here and there for help. அது உண்மையாக தான் இருக்கிறது. வேதனையின் நேரத்தில் இங்கும் அங்குமாக உதவிக்காக நாம் அலைகிறோம். But the psalmist says here, ஆனால் சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார், in the time of my despair, in my helpless situation, I call to God for help. என்னுடைய உதவியற்ற நேரத்திலே, வேதனையின் நேரத்திலே நான் தேவனை நோக்கி உதவிக்காக கூப்பிடுகிறேன். Why should he call to God for help? ஏன் தேவனை நோக்கி உதவிக்காக அவர் கூப்பிட வேண்டும்? In Psalm 108 and verse 12 he says, சங்கீதம் 108:12 அவர் சொல்கிறார், For the help of man is useless. மனுஷனுடைய உதவி விருதா.
the help of man is useless. மனுஷனுடைய உதவி விருதாவாய் இருக்கிறது. I believe the psalmist is speaking out of his own experience. நான் நம்புகிறேன் இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து அவர் பேசுகிறார். He might have approached men for help. ஏராளமான மனிதர்களை உதவிக்காக அவர் நாடி இருக்கக்கூடும். Many times he would have been disappointed. अनेक நேரத்திலே அவர் ஏமாந்திருப்பார். That is why he says. ஆகவே தான் அவர் சொல்கிறார். Help of man is useless. மனுஷனுடைய உதவி விருதாவாய் இருக்கிறது. We go and we seek help. நாம் உதவிக்காக நாடுகிறேன். We have high expectation on someone. ஒரு நபரை குறித்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. And when we go to them, they disappoint us. ஆனால் அவர்களிடத்தில் செல்லும்போது அவர்கள் நம்மை ஏமாற்றி விடுகிறார்கள். That is why the Bible says. ஆகவே தான் வேதம் சொல்கிறது. The help of man is useless. மனுஷனுடைய உதவி விருதாவாய் இருக்கிறது. I know a servant of God. ஒரு தேவனுடைய மனுஷனை நான் அறிவேன். He is well known and familiar to me. அவர் எனக்கு அதிகமாய் பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியர். எனக்கு ரொம்ப அறிமுகமானவர். And after he has finished plus 2 அவருடைய plus 2 படிப்பை முடித்த பிறகு he could not immediately join the college உடனடியாக கல்லூரியிலே அவரால் படிக்க முடியவில்லை because he is the last son in his family தன்னுடைய குடும்பத்திலே கடைசி நபராய் இருக்கிறார் before him he had three siblings அவருக்கு முன்பதாக மூன்று சகோதரர் உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் his father had to educate all of the other his brothers and sisters அவருடைய தகப்பனார் அந்த முதன் பிறந்த மூன்று பிள்ளைகளை படிக்க வேண்டியதாக இருந்தது and also he had to educate some of his helpless cousins also அது மாத்திரமல்ல உதவியற்ற உறவினர்களுக்கும் உதவி செய்ய வேண்டியதாக இருந்தது and by the time when he completed his plus 2 ஆக அவர் plus 2-வை முடித்த அந்த நேரத்திலே his father had already retired அவருடைய தகப்பனார் ஏற்கனவே வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார் after marrying his daughters he is financially weak மகள்களை அவர் திருமணம் செய்து கொடுத்த பின்பு பொருளாதாரத்தில் ரொம்ப பலவீனமாய் காணப்பட்டார் and therefore he could not send him to college immediately ஆக இவரை உடனடியாக கல்லூரிக்கு படிக்க வைக்க முடியவில்லை so for many months he was just idle in his home only ஆக அநேக மாதங்களாய் வீட்டில் சும்மா தான் இருந்தார் at the time one of his father's friend from Chennai came to his native place to see his father and the nerathile thannudaiya thagappan nanbar chennai la irundha andha pattanathukku vandirar and he came to see his father ivarudaiya thagappanai sandikkumbadiyaga avar vandirar and he looked at his father and said avarudaiya thagappanai paartha avar sonnar why your son is sitting in your house idly ye unnudaiya magan veetla chumma okkandittirukran I will take him to chennai and I will help him to find a job அவனை நான் சென்னைக்கு கூட்டு போறேன் அவனுக்கு ஒரு வேலையை கிடைக்கும்படி நான் அவனுக்கு உதவுறேன் I will somehow settle him in Chennai எப்படியாவது அவனை சென்னையில செட்டில் பண்ண நான் உதவி செய்கிறேன் He said I will do this I will do that many promises he gave நான் அவனுக்கு இந்த காரியத்தை செய்கிறேன் அந்த காரியத்தை செய்கிறேன் ஏராளமான வாக்குகளை கொடுத்தார் And his father also trusting him sent him along to Chennai இந்த தகப்பனாரும் கூட அவரை நம்பி சென்னைக்கு அவரோடு கூட அனுப்பினார் But what happened ஆனா என்ன நடந்தது When he came to Chennai he deserted him and he went his way சென்னைக்கு வந்த பிறகு அவரை தனியா கைட்டு விட்டு அவர் அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டார் He did not keep the promise which he had promised his father அவருடைய தகப்பனுக்கு கொடுத்த வாக்கை அவர் கைப்பிடிக்கவே இல்லை And therefore after his plus 2 he was roaming about here and there to somehow secure a job in this Chennai plus 2 படித்து முடித்து விட்டு இந்த சென்னையில எங்கயாவது ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா என்று சொல்லி சுத்தி திரிந்தார் he didn't want to go back to his home அவருடைய வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கு மனதில்லை he don't want to be a burden to his family தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பாரமா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை somehow he want to acquire a job எப்படியாவது ஒரு வேலையை நான் கண்டுபிடிக்க வேண்டும் for many months he was seeking here and there எங்கு அங்கு மிங்குமாக ஏராளமான மாதங்கள் வேலை தேடி அலைந்தார் all the money in his hand was spent அவருடைய கரங்களில் இருந்த எல்லா பணமும் தீர்ந்தது all his belonging he sold to sustain himself அவருக்கு சொந்தமாக இருந்த எல்லா உடமைகளையும் அவர் விற்று விட்டார் finally he sold his watch also அவருடைய வாட்சையும் கூட கடைசியா விற்று விட்டார் only once a day he will have food ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் உணவு அருந்துவார் two இட்லிஸ் he will buy ரெண்டு இட்லி வாங்குவார் he will drown the idli in sambar அந்த சாம்பாரை இட்லியை சாம்பார்னால நல்லா ஊற்றி பனைவார் சாம்பார் அப்படியே முழுங்கிரும் ஞானசானம் மாதிரி முழுக்கு ஞானசானம் ஃபுல்லாக சாம்பார் ஹி வில் ஃபில் இட் அண்ட் தென் ஹி வில் ஈட் இட் ஜஸ்ட் டு சஸ்டெயின் ஹிம்செல்ஃப் அந்த உணவை அவர் அருந்தி விடுவார் அண்ட் ஹி வில் ஸ்லீப் இன்
church veranda church la velila avar paduthu kolvar and in the morning time he will wash his clothes and he will as usual he will seek for job kaala velile thannudeya thuni manigalai la thuni thoithu vittu thannudeya velai thedi povar and one day as he was searching for his job oru naal ipidiyaga velai thedi kondirundadana velile in the distance he saw a familiar person doorathile avarku arimugumana oru nabarai avar paarkirar he is none other than his own brother elder brother He is well settled married in Chennai avar veru yarum alla thannudeya mootha sagodari erkare avar Chennai pattanil nalla thirumanamagi settle a irukkar the moment he looked at him avane paartha nerathile oh he was so overjoyed avarkulla or migunda magichi all my misery is going to come to an end ella ennude kashtangalum mudivukku varapogirathu all my hunger is going to come to an end ennude ella pasigalum mudivukku varapogirathu so with great longingness he cried out his name and he began to follow him aga periya or edhu பார்ப்போடு கூட அவருடைய பெயரை சொல்லி அவர் கூப்பிட ஆரம்பித்தார் he was a polio affected person அவருக்கு கால் முடமாக்கப்பட்டிருந்தது and he was hopping it with one leg he was dragging and he was calling his brother's name ஒரு காலோட நொண்டி நொண்டி தன்னுடைய மூத்த சகோதரனுடைய பெயரை சொல்லி அவர் அழைக்கிறார் அண்ணா அண்ணா he was crying out அண்ணா அண்ணா என்று சொல்லி அவர் அழுது கூப்பிடுகிறார் that person also heard his cry அந்த நபரும் கூட இவருடைய அழுகையின் சத்தம் கேட்கிறது but he never ever wanted to turn back ஆனால் அவருக்கு திரும்பி பார்க்கிறதுக்கு எண்ணமே இல்லை with a deaf ear he kept on walking vigorously ஆக செவிடாக அவர் முன்னாடி நடந்து கொண்டே போயிருந்தார் செவிடனை போல he was walking vigorously செவிடனை போல முன்னாடி வேகமாக நடந்து கொண்டிருந்தார் and he kept on following him இவரும் அவரை பின் தொடர்ந்து கொண்டே இருந்தார் and finally he caught up with him கடைசியாக அவரை பிடித்தார் and he turned and he looked at him அவரை திரும்பி பார்த்தார் he said what do you want உனக்கு என்ன வேணும் he said anna it had been many months I had good food nalla unava saapte pala maadangal aagradana endu sonnar no proper dress to wear on uduthi kolugiradhukku oru nalla thuni kuda enakku illa no money in my hands en karathile paname illai please can I come to your house unnudey veettukku naan varattuma please can I come to your house daiyu seidhu unnudey veettukku naan varattuma his brother looked at him he sized him up up and down avanudeya sagodharar melum keelumaga ivarai paarthar muraithu looked at him and said avara paarthu sonnar no don't come to my house like a beggar ஒரு பிச்சைக்காரன போல நீ என்னுடைய வீட்டுக்கெல்லாம் நீ வராதே don't come as a beggar to my house ஒரு பிச்சைக்காரன போல நீ என்னுடைய வீட்டுக்கு வராதே what will my wife and my wife's family will think of me என்னுடைய மனைவியோ என்னுடைய மனைவியின் குடும்பமோ உன்னை பார்த்த என்ன நினைப்பாங்க என்ன பத்தி come to a proper position in your life நல்ல நிலைமைக்கு வாழ்க்கையில நீ வா after that you come to my house அதன் பின்பு நீ என் வீட்டுக்கு வா but he kept on pleading anna but I'm in a very pathetic position நான் ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கறேன் என்று சொல்லி அவர் கெஞ்சிக் கொண்டிருந்தார் but he said ana avar sonnar chi chi poda po go get lost to you useless fellow chi 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 poda appdin solli udari thalli vittar and he kept on he turned his back on him and he walked away aga marubadiyum vegamai avar nadakka aarambithu vittar there in the noonday sun as a broken hearted man he stood in the street with tears and the madhyana uchi veilile alugiyodu kuda thanimaya avar nindrar oh his heart was broken avarude irudhayam udaikkapattathu it is there he learned the help of man is totally useless and the edathila than avar onde kattukondar manadunudeya udavi virudava irukkirathu he called on to the lord aandavare nokki koopittar he said lord in the same city you should lift me up aandavare ide pattanathile neer ennai uyartha vendum tears he wrote a letter to his father alugiyodu kuda thagappana or kadithathai ezhudinar and somehow educate me eppadiyavadhu ennai padikaveyum and once again he went back to his native place marubadi maithannudeya sonda ooruk ponar resumed his study தன்னுடைய படிப்பை அவர் படித்தார் God helped him to pass out in a very good way கல்லூரி படிப்பிலே நல்ல மதிப்பெண்களோடு பயிற்சி தேர்ச்சி பெற உதவி செய்தார் He got a job as a maths teacher ஒரு maths teacher ஆக அவருக்கு ஒரு வேலை கிடைத்தது and then later on he got a job in income tax office அதன் பின்பு வருமான வரித்துறையிலே அவருக்கு ஒரு வேலை கிடைத்தது He wrote many departmental exams and he was promoted அநேக departmental exam எழுதி உயர்வு பெற்றார் in every area of his life he began to come up in his life அவருடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் முன்னேறி வந்தார் and then finally the calling of God came upon
on his கடைசியாக கர்த்தருடைய அழைப்பு அவருடைய வாழ்க்கையில வந்தது and he gave his heart to the lord ஆண்டவருக்கு தன்னுடைய இருதயத்தை அவர் கொடுத்தார் he wrote hundreds and hundreds of books நூற்றுக்கும் அதிகமான புத்தகங்களை அவர் எழுதினார் preached the gospel to many nations अनेक தேசங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் now he is rejoicing in the presence of god இன்றைக்கும் பரலோகத்திலே ஆண்டவரோடு கூட மகிழ்ந்து இருக்கிறார் many of you might have guessed whom I am speaking of யாரை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்க அறிந்திருப்பீங்க none other than my own father sam jabudurai வேற யாரும் இல்லை என்னுடைய சொந்த தகப்பனார் சகோதரர் சாம் ஜபதுராய் my dear brothers and sisters எனக்கு பிரியமான சகோதர சகோதரி today are you as a hopeless person today இன்றைக்கு ஒரு நம்பிக்கையற்ற நபராய் நீங்க இருக்கிறீர்களா are you have you put your head down in shame இன்றைக்கு வெட்கத்திலே தலை குனிந்து நிற்கிறீர்களா are you humiliated by others இன் மற்றவர்களால் நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களா don't look for man for help மனுஷனுக்காக மனுஷருடைய உதவியை தேடி நீங்க போகாதீங்க when you look up to god for help உதவிக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது the favor of man will be added in your life மனுஷனுடைய தயவு உங்களுடைய வாழ்க்கையில கூட கொடுக்கப்படும் but if you look for man for help alone ஆனா மனுஷனுடைய உதவியை மட்டுமே நீங்க நாடுவீர்களே ஆனால் you will be disappointed why you may even be humiliated நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள் today you may say இன்றைக்கு நீங்க சொல்லலாம் my marriage is a failure என்னுடைய திருமணம் ஒரு தோல்வியா இருக்குது i looked at for look at my husband for everything எல்லாவற்றுக்கும் என்னுடைய கணவரையே நான் நோக்கி பார்த்தேன் he has cheated me ஆனா அவர் என்னை ஏமாற்றி விட்டார் you may say my wife has cheated me என்னுடைய மனைவி என்னை ஏமாற்றி விட்டால் என்று சொல்லலாம் I trusted this particular person இந்த தனிப்பட்ட இந்த குறிப்பிட்ட நபரை நான் நம்பினேன் he had taken undue advantage of me and he has cheated me ஆனா என்னிலத்திலே அவர் என்னை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லலாம் you may say I have lost everything I am in a pathetic position எல்லாவற்றையும் நான் இழந்து பரிதாபமான நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லலாம் yes my dear brothers and sisters ஆம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே the help of man is useless மனுஷனுடைய உதவி விருதாவாய் இருக்கிறது that is why the psalmist says ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் I called to god for help உதவிக்காக நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன் I called to god for help உதவிக்காக நான் தேவனை கூப்பிட்டேன் I know he will save me அவர் நிச்சயமா என்னை ரட்சிப்பார் எனக்கு உதவி செய்வார் என்று தெரியும் psalm 72 and verse 12 says சங்கீதம் 72:12 சொல்கிறது for he will deliver the needy when he cries the poor also and him he who has no helper கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் ஹalleluya ஹalleluya are you as a helpless person இன்னைக்கு உதவியற்ற ஒரு நபராய் நீங்க இருக்கீங்களா in your helplessness he will deliver you உதவியற்ற அந்த நிலையில அவர் உங்களுக்கு உதவி செய்வார் he will answer your cry உங்களுடைய அழுகையின் சத்தத்துக்கு அவர் பதில் கொடுப்பார் why not you put your hand in your chest ஏன் உங்களுடைய கரத்தை உங்களுடைய இதயத்துல வைத்து place your hand on your heart and say உங்களுடைய கரத்தை உங்களுடைய இதயத்துல வைத்து சொல்லுங்க in my helpless moment என்னுடைய உதவியற்ற இந்த I will call to God for help. தேவனை நோக்கி உதவிக்காக நான் கூப்பிடுவேன். I will call to God for help. ஆண்டவரை நோக்கி நான் உதவிக்காக கூப்பிடுவேன். I will lift up my eyes to the hills from whence my help comes from. எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். My help comes from the Lord who made the heavens and the earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். Yes, a divine help will come for you, sister. நிச்சயமாகவே அந்த தெய்வீக உதவி உங்களுக்கு வரும் சகோதரியே. Brother, that divine help will come for you brother sagodane anda deiviga udavi ungalku varum those who are watching online ine thalathile nerailai paarthukondirukkirvargal divine help is coming your way deiviga udavi ungalkana ungalude valigale varugirathu god will open a way for you aandavar ungalkaga or valiyai therappa miraculously he will rebuild your life arpuda vidamai ungalude vaalkai avar thirumba kattuvar your broken life will be built up udaikkappatta ungalude vaalkai thirumba kattapadum hallelujah hallelujah secondly irandavathu what is the psalmist say இந்த சங்கீதக்காரன் இங்க என்ன சொல்கிறார் how does he ask the lord for help எப்படியாக தேவனிடத்தில் உதவிக்காக அவர் கேட்கிறார் he persistently he asks for help விடாப்பிடியாய் அவர் உதவிக்காக கேட்கிறார் psalm 55 and verse 17 சங்கீதம் 55:17 i speak to god morning noon and night i tell him what upsets me and he listens to me நான் தேவனோடு மாலை காலை நடுப்பகல் வேளையில் பேசுவேன் என் முறையீடுகளை தேவனுக்கு சொல்லுவேன் here he says இங்கே அவர் சொல்கிறார் in morning evening and noon time i will call upon the lord மாலை காலை நடுப்பகல் நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்கிறார் i will call to him அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன் he says i will speak to him அவரோடு கூட நான் பேசுவேன் என்று சொல்கிறார் i will tell him what upsets me என்னை வேதனைப்படுத்துகிற அந்த காரியத்தை நான் அவரிடத்தில் சொல்லுவேன் my dear brothers and sisters எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே speaking with god is nothing else but prayer தேவனோடு பேசுவது என்பது வேறொன்றுமல்ல ஜெபம் what is prayer ஜெபம் என்றால் என்ன praying
praying and pouring out all that is in your heart, speaking to God, telling all that is troubling you is prayer. உங்களை கலங்க வைக்கிற தொந்தரவுபடுத்துகிற உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிறது தான் ஜெபம். Your anxiety, your troubles, your sorrows, you tell him, you speak to him. உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய கண்ணீரை எல்லாம் அவரிடத்தில் சொல்லுவது தான் ஜெபம். Hallelujah. Hallelujah. அவரிடத்தில் பேசி சொல்லுங்கள். அவரிடத்தில் பேசி நீங்க சொல்லுங்க. Speaking to God is prayer. அவரிடத்தில் பேசுவது தான் ஜெபம். Many times we think only if we pray to God very grammatically, God will hear my prayer. அநேக நேரத்துல இப்படியா யோசிக்கிறோம், ரொம்ப இலக்கணம் நயத்தோடு கூட பேசினா தான் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு கேட்பார். We will say இந்த ஆளுக்கு ஜெபம் பண்ணவே தெரியல, we criticize others. அல்லது இப்படி நம்ம சொல்வோம், இவங்களுக்கு ஜெபம் பண்ணவே வரல அப்படினு சொல்லி அவங்களை நம்ம விமர்சிப்போம். Why do we say like that? ஏன் நம்ம அப்படி சொல்றோம்? Because it is not grammatical, it is not presentable. ஏன் என்று சொன்னால் அது இலக்கண நயத்துல இல்ல, நல்ல சொற்பொழிவாக அவங்க ஜெபிக்கல அப்படிங்கறதுக்காக சொல்லுவோம். But God is not impressed with your grammar. ஆனா தேவன் உங்களுடைய இலக்கிய நயத்தில் விருப்பப்படுகிறது இல்ல. He is not impressed by your oratory skill, your how much vocabulary you have. நீங்க எவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க, எவ்வளவு சொற்பொழிவு ஆற்றுங்க அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் விருப்பப்படுகிறது இல்ல. God is not impressed by your how eloquently you put your words. எவ்வளவாய் உங்களுடைய வார்த்தைகளை நீங்க அழகாய் பயன்படுத்துறீங்க அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் விருப்பப்படுகிறது இல்ல. Oh, when you speak from your heart. உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்க பேசும்போது He listens to what you speak. நீங்க பேசுகிறதற்கு அவர் செவி கொடுக்கிறார். That is why the psalmist says. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார். I speak to God in morning, in noon and in evening. காலையில மதியானத்துல இரவுலயும் நான் தேவனோடு கூட பேசுகிறேன். I will tell him that which upsets me. என்னை வேதனைப்படுத்துகிற அந்த காரியத்தை நான் அவரோடு கூட சொல்லுவேன். Today what is the thing that is upsetting you? உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் இன்றைக்கு என்ன? What is the thing that is troubling your mind? உங்களுடைய சிந்தனையை தொந்தரவுபடுத்துகிற அந்த காரியம் என்ன? Speak it to God. ஆண்டவரிடத்தில் நீங்க பேசுங்க. Tell him that which is troubling your heart. உங்களை கலங்க பண்ணுகிற அந்த காரியத்தை தேவனிடத்தில் சொல்லுங்க. He listens to you. அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். My dear brothers and sisters. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே. Many times when people pray. அநேக நேரத்திலே ஜனங்க ஜெபிக்கும்போது they pray the direct the prayer rather to men than to God. ஆண்டவருக்கு ஜெபிக்காம ஆண்டவரிடத்திலே ஜெபிக்காம மனிதரை பார்த்து ஜெபிப்பாங்க. They will include so many promise words and everything just to impress the people. ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக ஏராளமான வாக்குத்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. They will want to show they are better than others. மற்றவர்களை காட்டிலும் இவங்க ரொம்ப சிறந்தவங்க என்பதை காண்பிக்கிறதுக்காக அப்படி செய்வாங்க. More than prayer, it will be as a memory verse competition. ஜெபத்தை காட்டிலும் மனன வசன போட்டியாக தான் அது இருக்கும். Once I was invited to a function. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிட அழைக்கப்பட்டிருந்தேன். The mother of the bridegroom and the mother of the bride also was there. மணமகளுடைய பெற்றோர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். ரெண்டு பேருமே இருந்தாங்க. ரெண்டு தாயாரும் இருந்தாங்க. ரெண்டு தாயாரும் அந்த இடத்துல இருந்தாங்க. And both of them are going to the same church. ரெண்டு பேருமே ஒரே சபைக்கு தான் போகிறார்கள். Both of them are in the same women's fellowship. ரெண்டு பேருமே அந்த பெண்கள் ஐக்கியத்துல இருக்காங்க. Before the function both of them were asked to pray. அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ரெண்டு பேருமே ஜெபிக்கும்படியா அழைக்கப்பட்டாங்க. The groom's mother started her prayer. பெண் வீட்டார் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. Oh, ஆயிரம் ஸ்தோத்திர பலி recited in that prayer. ஆயிரம் ஸ்தோத்திர பலிகளும் அந்த ஜபத்தில் சொல்லிட்டாங்க. Oh, this and that, everything she is telling. எல்லாவற்றையும் அந்த ஜபத்தில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. And she came, her prayer came to an end. அவங்க ஜபம் முடிவுக்கு வந்தது. People were much relieved. ஜனங்களுக்கு அப்பா முடிந்தது அப்படின்னு. Now the bride's mother started. இப்ப பெண் வீட்டார் வந்து அந்த தாயார் ஜெபிக்க போறாங்க. ஆயிரம் ஸ்தோத்திர பலி, ரெண்டாயிரம் ஸ்தோத்திர பலி, she started saying. நீ ஆயிரம் ஸ்தோத்திர பலி சொன்னியா, நான் ரெண்டாயிரம் ஸ்தோத்திர பலி நான் சொல்றேன். More, it was more like a spiritual competition they are going on. அந்த இடத்துல ஒரு போட்டி தான் நடந்து கொண்டிருந்தது. By the time they finished the prayer, the people almost they went away. அந்த ஜபம் முடிகிறதுக்குள்ள ஜனங்களாம் ஏஞ்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க. They want to show who is better in telling more promise verses. எத்தனை வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறோம் என்பதில் அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தாங்க. Trying hard to impress the people around them. அவங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக அவங்க கடினமாய் போராடி கொண்டிருந்தாங்க. To me it looked like the prayer is directed to men rather than God. எனக்கு எப்படி இருந்தது அப்படினா, அவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணல, மனுஷர்களை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. Sometimes when you call some people to pray. சிலரை நீங்க ஜெபம் பண்ணும்படி கூப்பிட்டீங்க அப்படினா The
their prayer will be a preaching also avangalude jabam eppadi irukna prasangam mari dhaan irukum even sometimes when some people will pray sila nerathla janangal jebipaanga it will not only go directed to god aandavarku nera sollaadhu sometimes they will give a side kick to someone nearby pakkathula irukkira yaravadhu kuttumbadi jebipaanga kuttilla pakkathu etti or vada udra maadhiri or jabathile or missile onnu povum sarukkunu பக்கத்திலே ஒரு ஏவுகணை விடுவாங்க சோ இஃப் தே டோன்ட் லைக் தி ட்ரெஸ்ஸிங் அவங்களுடைய ட்ரெஸ் அவங்க உடுத்தி இருக்கிற உட பிடிக்கல அப்படினா ஓ பயபக்தியோட அவங்க ஜெபிக்கலாம் ஆண்டவரே தே வில் சே தட் தி மிசைல் இஸ் நாட் கோயிங் டைரக்ட்லி டு தட் पर्सन ஆண்டவர் நோக்கி போகல அந்த ஏவுகணை அந்த அவங்களே அந்த தனிப்பட்ட நபரை நோக்கி போகிறது once a mother brought once a mother came and she said ஒரு தாயார் ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க I will bring my son for prayer என்னுடைய மகனை நான் ஜெபத்துக்காக கூட்டி கொண்டு வருகிறேன் prayer நல்ல கொஞ்சம் கண்டிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர் ஜெபத்திலே நீங்க நல்ல கண்டிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர் my dear brothers and sisters எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே many people will give a side kick in the prayer itself अनेक நேரத்துல சைடுல ஒரு ஏவுகணை விடுவாங்க ஜெபத்துல in luke chapter 18 and verse 11 லூக்கா 18:11 லே two people came to the temple to pray இரண்டு பேர் ஜெபிக்கும்படியாக ஆலயத்துக்கு வருகிறார்கள் one was a tax collector ஒருவன் பரிசேயன் another tax collector ஆயக்காரன் and other one was a pharisee மற்றவன் பரிசேயன் and this pharisee he stood and he prayed இந்த பரிசேயன் வெளியில நின்று ஜெபிக்கிறான் he said thank I lord I thank I'm not like other people நான் மற்றவர்கள் மாதிரி இல்லாததுக்காக நான் ஆண்டவரே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் I am not a robber நான் ஒரு திருடன் இல்ல I am not a evil doer நான் தீமையான காரியங்களை செய்கிறது இல்ல I am not adulterous person நான் விபச்சாரம் செய்கிறது இல்ல and I am not even like this tax collector who's next to me in the ஆயக்காரனை போல என் பக்கத்துல இருக்கிற ஆயக்காரனை போல நான் இல்ல I just thought for a while நான் சற்று யோசித்து பார்த்தேன் அப்பா நீ ஆண்டவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணு நீ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு why are you giving a side kick to this ஆயக்காரன் பாவம் not like this ஆயக்காரன் ஏன் இந்த ஆயக்காரனை போல இல்லேன்னு சொல்லி சைடுல அவனை ஏன் திட்டற my dear brothers and sisters எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே then what is this prayer இந்த ஜெபம் என்றால் என்ன prayer is speaking with god ஆண்டவரோடு கூட பேச சுவதுதான் ஜெபம் டோன்ட் ட்ரை டு இம்ப்ரஸ் எனிவன் யாரையும் பிரியப்படுத்த நீங்க நினைக்காதீங்க யூ ஸ்பீக் டு காட் ஆண்டவரோடு நீங்க பேசுங்க டெல் ஹிம் வாட் அப்செட்ஸ் யூ உங்களை வேதனைப்படுத்துகிற காரியத்தை அவரிடத்தில் சொல்லுங்க அண்ட் ஹி வில் லிசன் டு யூ அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் இன் வாட் எவர் வேர்ட்ஸ் யூ ஸ்பீக் ஹி வில் லிசன் டு யூ எந்த வார்த்தையில நீங்க பேசினாலும் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் தட் இஸ் வை when ஜீசஸ் when he taught his disciples to pray ஆகவே தான் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்று கொடுக்கும்போது he said don't call the almighty god as the great one seated on the throne this and that sarva vallamiyulla devanai singhasanathil veechukku ipdi apdi endru solli avarai azhaikkadheergal call him as your father ungalude thagappanai avarai azhaiyungal heavenly father paraloga pidave heavenly father paraloga pidave paralogathil irukkira thagappane paramandalangalil irukkira engal pidave my dear brothers thagappane endru koopidunga thagappane endru koopidunga call him as your father ungalude thagappanai avarai koopidunga why did he introduce god as the father yen pidavaga தேவனை ஒரு தகப்பனாக அவர் அறிமுகப்படுத்த வேண்டும் your relationship with the almighty god is as son and daughter and as a father சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட உங்களுடைய உறவு ஒரு தகப்பன் மகன் பிள்ளை என்ற உறவாக தான் இருக்கிறது I have two wonderful children எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் a girl and a boy are blessed with them ஒரு மகள் ஒரு மகன் எனக்கு இருக்கிறான் and both of them whatever they want rightfully and owningly they will ask me அவங்களுக்கு இரண்டு பேருக்குமே எது வேண்டும் என்று சொன்னாலும் உரிமையோடு கூட தைரியமா என்னிடத்துல கேட்பாங்க they will not come before me and say என் முன்னாடி வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க respected sir மரியாதைக்குரிய தகப்பனே so I need this I place my supplication before thee என்னுடைய விண்ணப்பத்தை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன் I come before thee in the morning hour இந்த காலை வேளையில உங்களுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன் oh in this wonderful day I come before you இந்த ஆச்சரியமான நாள்ல உங்க முன்னாடி நான் வந்திருக்கிறேன் I myself will get impatient and say என்னடா வேணும் உனக்கு I will ask him எனக்கே பொறுமை இல்லாம நான் கேப்பேன் உனக்கு என்னடா வேணும் சீக்கிரம் சொல்லு the same way our heavenly father also அப்படியே தான் நம்முடைய பரலோக தகப்பனும் கூட instead of calling him this and that and overwhelming and you think he's too great I'm somewhere I'm just a worm of the dust don't go away from him avar sarva ullamulla devana irukkar singhasanathil veetirukkar na inga oru puludiyum oru poochiyumaga dhaan na irukkar appadi ella neenga ennaadinga change that mentality andha manada neenga maatchikollunga pulu poochi mentality kindly change andha pulu poochi endra manada neenga maatchikollanum the day when you believe lord jesus christ yesu eppa neenga viswasikka aarambithirga john chapter 1 and verse 12 yohan 1 12 solugirathu the bible says as many as believed him
To them he gave the right to be the children of God. அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்குமே தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். So you are a child of God. ஆக நீங்க தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீங்க. God is your heavenly father. ஆண்டவர் பரலோக தகப்பனாய் இருக்கிறார். Speak to him. அவரோடு நீங்க பேசுங்க. In the time of your despair. உங்களுடைய வேதனையின் நேரத்திலே. In the time of your need. உங்களுடைய தேவையின் நேரத்திலே. Pour out your heart to him. உங்களுடைய இருதயத்தை அவரிடத்திலே ஊற்றி விடுங்கள். Tell him what upsets you. உங்களை வேதனை படுத்துகிற காரியத்தை அவரிடத்தில் சொல்லுங்க. He will listen to you. அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். Be as a child before him. அவருக்கு முன்பதாக ஒரு பிள்ளையை போல நீங்க இருங்க. In Matthew 18 and verse 3 Jesus said. மத்தேயு 18:3 லே இயேசு சொல்லியிருக்கிறார். Unless you are converted as a child you shall by no means enter into the kingdom of heaven. நீங்க பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். Hallelujah. Hallelujah. And how will a child ask the father? எப்படியாக பிள்ளை தன்னுடைய அப்பாவின் இடத்தில் கேட்பார்? It will ask persistently. விடாப்பிடியாய் கேட்பாங்க. Morning, afternoon, and evening time also. காலையா இருக்கட்டும் மதியமா இருக்கட்டும் ராத்திரி மூன்று வேளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. Sometimes if by mistake you give a promise to your child. சில நேரத்துல தெரியாம அவங்களுக்கு ஒரு வாக்கை நம்ம சொல்லிட்டோம் அப்படினா, okay, I will buy ice cream for you. நிச்சயமா நான் உனக்கு ஐஸ் கிரீம் வாங்கி தரேன். Yes, I will buy the toy for you. இந்த பொம்மையை நான் உனக்கு வாங்கி தரேன் சொல்லிட்டா போதும். You will forget but the child will never forget. நீங்க மறந்துடுவீங்க ஆனா உங்க பிள்ளை மறக்கவே மறக்காது. He will come and remind you and he say அவங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி சொல்லுவான். அப்பா நீங்க தானே சொன்னீங்க இன்னைக்கு வாங்கி தாங்க. He will ask like that. அப்ப நீங்க தான எனக்கு வாங்கி தரேன் நீங்க வாங்கி தாங்க அப்படினு கேட்பாங்க. Even if you don't want to buy. நீங்க அத வாங்கி தரணும்னு எண்ணம் இல்லனா கூட. Morning they will ask. காலையில கேட்பாங்க. Whenever they are quietly sitting somewhere they will come and ask. அமைதியா நீங்க உட்கார்ந்திருந்தா அங்க வந்து கேட்பாங்க. And you they will keep on asking. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. Finally out of love and compassion you will relent and give them what they want. அன்பின் நிமித்தமாக கடைசியில நீங்களே அவங்க கேக்குறத வாங்கி கொடுத்துருவீங்க. இறங்கி வந்து கொடுத்துருவீங்க. இறங்கி நீங்க வாங்கி கொடுத்துருவீங்க. My dear brothers and sisters. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே. Your heavenly father is also like that. உங்களுடைய பரலோக தகப்பனும் கூட அப்படி தான் இருக்கிறார். That is why the psalmist says. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் ஒரு தடவை சொல்ல மாட்டேன். ஒரு தடவை நான் அவரை நோக்கி சொல்ல மாட்டேன். I will speak to him in the morning, afternoon and in the evening also. காலையிலயும் சொல்லுவேன், மதியானமும் சொல்லுவேன், ராத்திரியிலயும் நான் சொல்லுவேன். In other words, வேறொரு விதத்துல சொல்ல வேண்டுமானால், until he answers me, I will speak to him. எனக்கு அவர் பதில் சொல்ல கொடுக்கிற வரைக்கும் நான் அவரோடு பேசிக்கிட்டே இருப்பேன். Hallelujah. Hallelujah. Look at your spiritual father Jacob. உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் யாக்கோபை நீங்க பாருங்க. In Genesis 32 and verse 26. ஆதியாகமம் 32:26 ல he also caught hold of God. அவரும் கூட பிடித்துக் கொண்டார். Unless you bless me, I'm not going to let you go. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுகிறதில்லை. And the Lord blessed him. ஆண்டவரும் கூட அவனை ஆசீர்வதித்தார். Matthew 7 and verse 11 Jesus said. மத்தேயு 7:11 லே இயேசு சொல்லி இருக்கிறார். If then you being evil know how to give good gifts to your children, how much more your heavenly father will give good gifts to those who ask him. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? If you good gifts to your children, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்கள் நினைக்கும் போது, how much your heavenly father will give. எவ்வளவாய் பரலோக தகப்பன் உங்களுக்கு கொடுப்பார். So don't give up your prayer today. ஆக இன்றைக்கு உங்களுடைய ஜெபங்களை நீங்க விட்டு விடாதீங்க. Like the psalmist, சங்கீதக்காரனை போல, you say, I will call to God for help. ஆண்டவரை நோக்கி உதவிக்காக நான் நோக்கி கூப்பிடுவேன். I will speak to him in the morning, in the noon time and in the evening. காலையிலேயும் மதியானத்திலேயும் ராத்திரியிலேயும் அவரிடத்திலே நான் முறையிடுவேன். அவரிடத்திலே சொல்லுவேன். I will tell him what upsets me. என்னை வேதனைப்படுத்துகிற அந்த காரியத்தை அவரிடத்திலே சொல்லுவேன். I will keep on asking him. அவரிடத்திலே நான் விடாப்பிடியாய் கேட்டுக்கொண்டே இருப்பேன். Surely he will answer you. நிச்சயமாய் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். Because Jesus has said. காரணம் இயேசு சொல்லியிருக்கிறார். In Matthew chapter 7 verse 7 to verse 8 மத்தேயு 7:8 வசனங்கள் ask and it shall be given to you, seek and you will find, knock and it will be opened to you, for everyone who asks receives, he who seeks finds, and to him who knocks it will be opened. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். Hallelujah. Hallelujah. Another translation says. வேறொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. When you ask, keep on asking. அவரிடத்தில் நீங்க கேட்பீங்கன்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. When you knock the heaven's door, keep on knocking. பரலோகத்தின் கதவுகளை நீங்க தட்டுறீங்கன்னா தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருங்க. When you seek, keep on seeking. தேடிக்கொண்டிருக்கீங்கன்னா தொடர்ந்து
தொடர்ந்து தேடிக்கொண்டே இருங்க. It will be given to you. நிச்சயமாய் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். Hallelujah. Hallelujah. That is why the psalmist says. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார். I will speak to my God. என்னுடைய தகப்பனோடு தேவனோடு கூட நான் பேசுவேன். Hallelujah. Hallelujah. Today speak to God. இன்றைக்கு ஆண்டவரோடு நீங்க பேசுங்க. Oh don't make a big formal prayer. பெரிய ஒரு இலக்கண நயத்தோடு கூட முறையாக ஜெபிக்காதீங்க. இந்த காலை வேளையில இந்த மாலை வேளையில he knows what valley it is. You don't have to remind him, just tell him what you want. என்ன நேரத்துல ஜெபிக்கிறீங்க ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு தேவையானது அவர்கிட்ட சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. He will listen to you. அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். Oh my மக வந்திருக்கா. He will listen to you. என்னுடைய மக வந்திருக்கா. Oh my மகன் வந்திருக்கா. He will listen to you. என்னுடைய மகன் வந்திருக்கா. அவன் நிச்சயமா செவி கொடுப்பார். What is upsetting you today? உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் என்ன இன்றைக்கு? What makes you troubles you today? உங்களை கலங்க பண்ணுகிற காரியம் என்ன? Is it your financial problem? உங்களுடைய பொருளாதார பிரச்சனையா? Is it your family situation? உங்களுடைய குடும்ப சூழ்நிலையா? What is upsetting you? உங்களை கலங்க பண்ணுகிற காரியம் என்ன? Speak it to him today. அவரிடத்தில் நீங்க பேசுங்க. Today he will listen to you. அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். Call to God for help. உதவிக்காக தேவனை நோக்கி முறையிடுங்க. He will save you. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். He will listen to you. அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். Hallelujah. Hallelujah. And thirdly we see one more thing. மூன்றாவதா இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். What is it? அது என்ன? When you ask the Lord, you remember the good things God had already done for you. ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்கும்போது ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை நினைவுகூருங்கள். Psalm 55 in verse 18. சங்கீதம் 55:18. There he says. அங்கே அவர் சொல்கிறார். I have fought in many battles but he has always rescued me and brought me back safely. நான் பல யுத்தங்களில் போரிட்டுள்ளேன் ஆனால் தேவன் எல்லாவற்றிலும் என்னை காப்பாற்றி என்னை பத்திரமாய் திரும்பவும் அழைத்து வந்தார். Hallelujah. Hallelujah. Here he says, இங்கே அவர் சொல்கிறார், I have fought in many battles. பல யுத்தங்களில் நான் போரிட்டுள்ளேன். But he has always rescued me. ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் என்னை காப்பாற்றி இருக்கிறார். He always has saved me. எப்பொழுதுமே என்னை அவர் மீட்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. That is the confidence we have with God. அதுதான் ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றிருக்கிற தைரியம். So here the psalmist before he would ask, when he is asking for help, ஆக இங்கே சங்கீதக்காரன் உதவிக்காக ஆண்டவரிடத்தில் கேட்கிறதற்கு முன்பதாக he remembers God had helped him many times before. அநேக நேரத்தில் முன்பதாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை அவர் நினைவு கூறுகிறார். Many challenge I faced, he says. ஏராளமான சவால்களை நான் சந்தித்திருக்கிறேன். I have fought in many battles. அநேக யுத்தங்களிலே நான் போரிட்டிருக்கிறேன். In that battles I could have died. அந்த யுத்தங்களிலே நான் மரித்து போயிருக்க வேண்டும். I could have perished. நான் அழிந்து போயிருப்பேன். But God always rescued me. ஆனால் கர்த்தர் எப்போது என்னை காப்பாற்றினார். Hallelujah. Hallelujah. Always he delivered me. எப்பொழுதுமே அவர் என்னை விடுவித்தார். He brought me back safely. என்னை பத்திரமாய் அவர் திரும்ப கொண்டு வந்தார். He remembers that. அதை அவர் நினைவு கூறுகிறார். Why should he remember that? ஏன் அவர் அதை நினைவு கூற வேண்டும்? The problem that I'm facing now also he is able to help me. இப்பொழுது நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சவாலிலேயும் அவர் எனக்கு உதவி செய்வார். My dear brothers and sisters. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே. Today you may be in a helpless position. இன்னைக்கு உதவியற்ற நிலை நீங்கள் இருக்கலாம். You may be facing a great challenge. ஒரு பெரிய சவாலை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். A great financial crunch in your life. ஒரு பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு இருக்கலாம். Or you may be facing a big crisis in your life. ஒரு துன்பத்தை ஒரு கஷ்டத்தை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். You can call to God for help. இன்றைக்கு உதவிக்காக ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட முடியும். But before that remember one thing. ஆனா அதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நீங்க நினைவு கொள்ளுங்க. Remember the past victories that God had given you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வெற்றிகளை நினைவு கூறுங்கள். Lord, when I was in 9th standard, you helped me. ஆண்டவரே, நான் 9th வகுப்பு படிக்கும் போது எனக்கு நீங்க உதவி செய்தீங்களே. Lord, I asked for help a few years back, you helped me. சில வருடங்களுக்கு முன்பதாக உதவிக்காக ஆண்டவரே கேட்டு நீர் எனக்கு உதவி செய்தீரே. You gave me this job. இந்த வேலையை நீர் கொடுத்தீரே. You gave me this child. இந்த பிள்ளை எனக்கு கொடுத்தீரே. Oh, you have done this thing for me. இந்த காரியத்தை எனக்கு நீர் செய்திருக்கிறே. Always you have helped me. எப்பொழுதுமே எனக்கு நீர் உதவி செய்திருக்கிறே. Remember the past victories and thank the Lord. கடந்த காலத்தில் ஆண்டவர் கொடுத்த வெற்றிகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. It will build your faith up. அது உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும். It will make your soul will your inner man will say to you. உங்களுடைய ஆத்மா உங்களுடைய உள்ளான மனிதன் உங்களுக்கு சொல்வான். Oh, in the past God has helped you. கடந்த நாட்களிலே ஆண்டவர் உனக்கு உதவி செய்திருக்கிறார். In this critical situation he has helped you. இந்த இக்கட்டான நேரத்தில் உனக்கு உதவி செய்திருக்கிறார். You have fought many battles in life. ஏராளமான யுத்தங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கிறாய்.
has he not rescued you always? அதுல உன்னை காப்பாற்றவில்லை அவர். Will he not help you this time also? இந்த நேரத்திலும் கூட அவர் உனக்கு உதவி செய்ய மாட்டாரா? Faith is built up within you. உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகிறது. Hallelujah. Hallelujah. A confidence comes into you. ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வருகிறது. The Lord will rescue me in this situation also. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நிச்சயமா என்னை தப்பு வைப்பார். Look at David's life. தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. He is facing Goliath, a big challenge. ஒரு பெரிய ராட்சதனை கோலியாத்தை அவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். A great problem beyond the measure of his strength. அவனுடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு பிரச்சனை. He can no way overcome that problem. அந்த பிரச்சனை அவனால் மேற்கொள்ளவே முடியாது. In the time, what did he do? அந்த நேரத்துல அவன் என்ன செய்கிறான்? 1 Samuel chapter 7 verse 34 to verse 36. 1 சாமுவேல் 17:34 ல இருந்து 36 வசனங்கள். He remembered the victories that God already given him. ஏற்கனவே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வெற்றிகளை அவர் நினைவுகூருகிறார். Once a bear came against me. ஒரு விஷயம் எனக்கு விரோதமாக ஒரு கரடி வந்தது. A lion came against me. எதிராக ஒரு சிங்கம் எனக்கு வந்தது. The Lord who delivered me out of the hands of the bear and the lion will deliver this uncircumcised Philistine into my hands. கரடியின் வாய்க்கும் சிங்கத்தின் வாய்க்கும் தப்புவித்த அதே தேவன் இந்த பெலிஸ்தீனுடைய கரங்களிலிருந்து என்னை தப்பு வைப்பார். That build up his faith. அது அவனுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பியது. The more you meditate on the past victories. கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வெற்றிகளை எவ்வளவு அதிகமாக நீங்கள் நினைவுகூருகிறீர்களோ தியானிக்கிறீர்களோ it helps you to face the current challenge that is in your life. தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த சவாலை சந்திக்க பலம் தருகிறது. Faith comes into you and you say உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. நீங்க சொல்லுவீங்க the Lord has always rescued me. ஆண்டவர் எப்பொழுதுமே என்னை காப்பாற்றி இருக்கிறார். Always he has preserved me. எப்பொழுதுமே என்னை அவர் தப்புவித்து இருக்கிறார். Now also he will help me. இப்பொழுதுமே அவர் எனக்கு உதவி செய்வார். Now also he will help me. இப்பொழுதும் அவர் எனக்கு உதவி செய்வார். I will call to God for help. உதவிக்காக நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். He will help me. அவர் எனக்கு உதவி செய்வார். Hallelujah. Hallelujah. And when you call for God for help. ஆக ஆண்டவரை நோக்கி உதவிக்காக நீங்க நோக்கி கூப்பிடும்போது the Lord will do a wonder for you. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். All these months he has been as an Ebenezer to you. இந்த மாதம் இத்தனை மாதங்கள் முழுவதும் எபினேசராக அவர் உங்களுக்கு இருந்திருக்கிறார். Thus far he has helped you. இதுவரை அவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். Hereafter also he will help you. இனியும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். You are going to overcome that problem. அந்த பிரச்சனையை நீங்க மேற்கொள்ள போகிறீர்கள். God is going to give a solution to your family problem. உங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு தீர்வை கொடுக்க போகிறார். God is going to heal your body. உங்களுடைய சரீரத்தை ஆண்டவர் சுகமாக்க போகிறார். He is going to use you more than ever before. இதுவரை இல்லாத விதத்தில் அவர் உங்களை பயன்படுத்த போகிறார். In the desert he will make streams of water flow for you. வனாந்திரத்தில் நீரூற்றுகளை ஆண்டவரால் உண்டாக்க முடியும். Nothing is impossible with him. ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. God has always rescued me. ஆண்டவர் எப்போதுமே என்னை அவர் காப்பாற்றி இருக்கிறார். I have fought many battles. ஏராளமான யுத்தங்களில் நான் போரிட்டு இருக்கிறேன். He has brought me back safely. He will keep me safely. என்னை பத்திரமாய் கொண்டு வந்த தேவன் பத்திரமாய் என்னை வைப்பார். I will call to God for help. உதவிக்காக நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். Finally I want to say one more thing in close. கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Psalm 55 and verse 19. சங்கீதம் 55:19. He says, அவர் சொல்லுகிறார், God who always ruled as king will hear me and punish my enemies. தேவன் நான் கூறுவதை கேட்கிறார். நித்திய அரசர் எனக்கு உதவுவார். Hallelujah. Hallelujah. What kind of a person is going to help you? எப்படிப்பட்ட நபர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார்? He says, அவர் சொல்லுகிறார், the Lord who always ruled as king will help me. நித்திய அரசராய் இருக்கிறவர் எனக்கு உதவி செய்வார். Hallelujah. Hallelujah. He is not the man who will help you today and tomorrow he will disappear. அதாவது இன்னைக்கு உதவி செய்து விட்டு நாளைக்கு மறைந்து போகிற மனிதர் அல்ல. He is not a person who will help you in a particular situation in another situation wash his hands of you. குறிப்பிட்ட சூழ்நிலையில உங்களுக்கு உதவி செய்து விட்டு மற்ற சூழ்நிலை கை கழுவி விடுகிற தேவன் அல்ல. He is a eternal king who ruled always. நித்திய ராஜாவாய் அவர் இருக்கிறார். நித்திய நித்தியமாய் அரசாளுகிறார். Hallelujah. Hallelujah. நித்திய அரசன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நித்திய அரசர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். Eternal God is going to help you. நித்திய அரசர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். Daniel chapter 7 and verse 9 says his name is Ancient of Days. தானியேல் 7:9 சொல்கிறது நீண்ட ஆயுள் உள்ளவர் அவர் வீற்றிருக்கிறார். That eternal king is going to help you. அந்த நித்திய ராஜா அரசர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். Your father might have helped you. உங்களுடைய தகப்பன் உங்களுக்கு உதவி செய்திருக்கலாம். Now they may be no more. அவங்க இப்போ இல்லாமல் இருக்கலாம். Father might have helped you. They may be no more. தாயார் உங்களுக்கு உதவி செய்திருக்கலாம். அவர்கள் இல்லாமல் இருக்கலாம். But this eternal king will help you always. ஆனா நித்திய அரசர் உங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்வார். Till the end he is our God. முடிவு பரியந்தமும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். Today look at to him and say. இன்றைக்கு அவரை பார்த்து நீங்க சொல்லுங்க. The help of man is useless. மனுஷனுடைய உதவி விருதாவாய் இருக்கிறது. Lord I call to God for help. ஆண்டவரே
உம்மை உதவிக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். He will save me. அவர் என்னை காப்பாற்றுவார். Let us stand up to our feet. நாம் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? Lift up your hands. உங்க கரங்களை உயர்த்துங்க. And say, Lord, I call to you for help. ஆண்டவரே, உதவிக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். I am not going to tell everything that upsets me to a person. என்னை வேதனைப்படுத்துகிற எல்லாவற்றையும் ஒரு நபரிடத்தில் நான் சொல்லப் போகிறதில்லை. But I am going to tell it to you, Lord. ஆனால் அதை உம்மிடத்தில் சொல்லப் போகிறேன் ஆண்டவரே. Today look at him and say, இன்னைக்கு அவரை பார்த்து நீங்க சொல்லுங்க. I will call to you for help. ஆண்டவரே, உதவிக்காக உம்மை நோக்கி கூப்பிடுவேன். I will call to you for help. உதவிக்காக உம்மை நோக்கி கூப்பிடுவேன். You will save me. நீர் என்னை காப்பாற்றுவே. You will help me. நீர் எனக்கு உதவி செய்வே. You will bring me out of all my troubles. எல்லா பிரச்சனைகளிலிருந்து பத்திரமா என்னை கொண்டு வருவே. You will bring me out of the distress. அந்த வேதனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவே. You will bring me out of my sorrows. அந்த துக்கத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவே. I know a person to call. ஓ, யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். He is the eternal king who rules forever. அவர் நித்திய அரசராய் இருக்கிறார். நித்திய நித்தியமாய் அரசாண்டு கொண்டிருக்கிறார். Today I am going to tell that which upsets me. என்னை வேதனைப்படுத்துகிற அந்த காரியத்தை அவரிடத்தில் சொல்லப் போகிறேன். Hallelujah. Hallelujah. Oh Lord, I am so upset. ஆண்டவரே, நான் வேதனையிலே வியாகுலத்தில் இருக்கிறேன். Oh, my mind is so troubled. ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை கலங்கி போயிருக்கிறது. I can't sleep night and day. இரவும் பகலும் என்னால் தூங்கவே முடியவில்லை. Worried about my future. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி போயிருக்கிறேன். Worried about my children. என்னுடைய பிள்ளைகளை குறித்து கலங்கி போயிருக்கிறேன். Worried about my health. என்னுடைய சுகத்தை குறித்து கலங்கி போயிருக்கிறேன். Worried about my finances. ஓ, என்னுடைய பொருளாதாரத்தை குறித்து கலங்கி போயிருக்கிறேன். I will call to God for help. உதவிக்காக நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். In the morning time. காலை வேளையிலே. In the noon time. மதியான வேளையிலே. In the evening time. ராத்திரி வேளையிலே. I will speak to him. அவரோடு கூட நான் பேசுவேன். I will speak to him. அவரோடு கூட நான் பேசுவேன். I will tell him all of my sorrows. என்னுடைய எல்லா துக்கங்களையும் அவரிடத்தில் நான் சொல்லுவேன். He will understand. அவர் புரிந்து கொள்ளுவார். He will understand. அவர் என்னை புரிந்து கொள்ளுவார். He will deliver me. அவர் என்னை விடுவிப்பார். He will listen to me. அவர் எனக்கு செவி கொடுப்பார். He will answer me. அவர் எனக்கு பதில் கொடுப்பார். Hallelujah. Hallelujah. So many battles I have fought. ஏராளமான யுத்தங்களிலே நான் போரிட்டிருக்கிறேன். So many challenges I have faced. ஏராளமான சவால்களை நான் சந்தித்திருக்கிறேன். I have been through the floods. ஓ, வெள்ளத்தின் ஊடாய் நான் கடந்து சென்றிருக்கிறேன். I have been through the fire. ஓ, அக்கினியின் ஊடாய் நான் கடந்து சென்றிருக்கிறேன். The Lord has helped me thus far. இதுவரை ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். Thus far he has preserved me. இதுவரை அவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். Oh, he will help me hereafter also. இனியும் அவர் எனக்கு உதவி செய்வார். He will be as Ebenezer for me. இனிமேலும் அவர் எனக்கு எபினேசராய் இருப்பார். Thus far the Lord has helped me. இதுவரை அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். Hereafter also he will help me. இனியும் அவர் எனக்கு உதவி செய்வார். I will look to God for help. உதவிக்காக நான் அவரை நோக்கி பார்ப்பேன். I will call upon my for him for help. உதவிக்காக அவரை நோக்கி நான் முறையிடுவேன். He will help me. அவர் எனக்கு உதவி செய்வார். உதவிக்காய் நான் கூப்பிட்டேன். உதவிக்காய் நான் கூப்பிட்டேன். Hallelujah. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, I'm not.
கேடகம் எஸ் லார்ட் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா ஏழு மகிமையான எழுப்புதல் தேவாலயத்தின் நேரடி ஒளிபரப்பில் எங்களோடு கூட இணைந்திருந்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தில் தரித்திருங்கள். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாமல், ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாமல் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாராக.